இந்த மாசத்துல துன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு உண்டான பதிவு இது கடைசி நொடியில உங்க நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குதோ அதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கைய மாற்றப் போகிறார் உங்களுக்கு வந்த நல்ல வாழ்க்கை எதனால் பறிப்போனது தெரியுமா கேட்டு எதை அவரிடம் விட்டால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தெரியாமலே நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அவருக்கு ஆயிரம் கோபத்தை வரவழைக்குது இந்த கோபம்தான் அத்தனை நல்ல விஷயத்தையும் தடுக்குது எந்த மனுஷனுடைய இதயம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அவர் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறாருன்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இதில் இருக்கக்கூடிய பூஜை முறைகளுக்கு ரொம்ப மெடக்கட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஏழு எட்டு கேள்விகள் இதில் இருக்குது அந்த கேள்விகளை நீங்கள் பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அவர்கிட்ட உட்காந்து கேட்டு அதற்குரிய பதில்களை சொல்லுவார் ஆயிரம் ஜென்மத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் அத்தனை சாபங்களும் தீர்ப்பதற்கு உண்டான ஒரு பதிவா இந்த பதிவு நிச்சயமா இருக்கும் இதை நம்பிக்கையோட கேட்குறவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த மாதம் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னாலும் அடுத்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா ஒரு விதை போடுறோம் அப்படின்னா மண்ணை முதல்ல கிளறணும் அந்த மண்ணை போது மண்ணுக்கு வலிக்குதுன்னு சொல்லி அது கிளறாம இருக்க முடியாது அப்போ மண்ணை கிளறினாதான் அப்போ அந்த மண்ணை கிளறதால அந்த மண்ணுக்கு வலிக்கணும்னு சொல்லி கிளறாமல் விடவும் முடியாது ஏன்னா அந்த மண்ணு ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்போ அதை நல்லா ஆழம் தோண்டணும் கெட்டுப்போன மண்ணை வெளியில் தூக்கி போடணும் அதுக்கப்புறமா இருக்கிற மண்ணை வச்சு அதாவது பூமியில் இருக்கிற மண்ணை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அதுக்கப்புறமா விதை போடணும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கணும் ஸோ இந்த மாதம் எப்படி போயிருக்கும் அப்படின்னா சில பேருக்கு போன மாதத்துலயே அந்த மண்ணை போட்டு ஒரு வழி பண்ணியாச்சு அதனால இந்த மாதம் அவங்களுக்கு சிறப்பாக இருந்தது சில பேருக்கு இந்த மாதந்தான் அந்த வேலையே ஆரம்பிச்சிருக்குது தான் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமும் கொஞ்சம் துன்பமும் வந்திருக்கும் என்ன சொல்லணும்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்திருக்காங்க பாருங்க அவங்களுக்கு துன்பங்கள் வந்து நிச்சயமாக நிச்சயமா சொல்றேன் அவங்களுக்கு பெரிய இன்பம் காத்துக்கிட்டு இருக்குது கடவுள்கிட்ட இருந்துன்னு அர்த்தம் ஷீரடியில ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடியா இருக்குது அது இந்த அடுத்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸோ செப்டம்பர் மாதம் எண்டில் நாம் இந்த மாதிரியான அதிசயத்தை நாம நிச்சயமாக காண்போம் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ரொம்ப சுருக்கமாக சொன்னா ஒரு சாய்ராமுக்கு கன்சியூவ் ஆகிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மெராக்கலாக இருந்தது கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலே அவங்க ட்ரீட்மெண்ட் போய் போய் ஃபார்ட்டி எயிட் டேஸில் டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக வந்து இருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சாய்ராமுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்குது ஸோ அவங்க சொன்னாங்க நாற்பத்தெட்டு நாள் இது மாதிரி ஒரு வலிமையான ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு ஸோ இது ரெண்டுமே மிக பெரிய பெரிய மெராக்கல்ஸ் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கு என்னோட புருஷன் தினமும் தண்ணி அடிச்சுட்டு வருவாரு இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் அடிக்கிறாரு அவர் தண்ணி அடிச்சாலும் என்ன அடிக்கிறது இல்லை அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குது இப்படியே இருந்தால் கூட போதும் நான் இருந்துருவேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் இங்கே ரொம்ப சிறப்பாக நடத்தி வச்சிருக்காரு நம்ம சாயப்பா ஸோ வரக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம் இனிப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ நாற்பத்தெட்டு நாட்கள் என்ன கடைப்பிடிச்சிங்களோ அதை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ நான் வெஜிடேரியன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் அளவாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் அதை கண்டினியூ பண்ணுங்கள் நோ இஷ்யூஸ் அட் ஆல் பட் எந்த காரணத்துக்கொண்டு சச்சரதம் மெடிடேஷன் ஆரத்தி இதை வந்து நிறுத்தவே கூடாது ஒரு மருந்தை தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதை சாப்பிடணும் சாப்பிடாமல் விட்டால் விபரீதம் வேறு மாதிரி போகும் அதே தான் எந்த ஒரு ஆன்மீக ரீதியாக சில பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்களோ அது வாழ்க்கை முழுவதும் அந்த பயிற்சி உங்களுக்கு புதிய அனுபவத்தை நிச்சயமாக கொடுக்கும் ரைட் அப்போ வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு எஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லலை யாரோ சொன்னாங்களா இல்லைன்னு எல்லாருக்கும் இருக்கு மீண்டு வருவதற்கு உண்டான வழிகள் நம்ம தேடும்போது வழியும் இருக்கும் வழி மூலமாக வழியும் கிடைக்கும் வழி இருக்கும் அந்த வழி வழி மூலமாக அந்த வழியும் கிடைக்கும் ஸோ இன்னும் சொல்லணுன்னா வழி கிடைக்கும் வழிடைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கவும் முடியும் யார் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல பண்றீங்களா எப்படிப்பட்டது அப்படின்றத ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்காம எந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க நடிச்சு சொல்றேன் இந்த வழி உங்களுக்கு நிச்சயமா இனி இருக்காது அன்பேசாயாடிய முழுவதும் கேட்டு அதனை வழி பின்பற்றுகிறவர்களுக்கு மிக பெரிய ஒரு நல்ல வழியை நம்ம சாயப்பாவால் ஏற்படுத்த போவதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை 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 உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை ஸோ பல திருப்பங்களை அடங்கினது தான் வாழ்க்கை வாழ்க்கையில் வெற்றிகரமான மனுஷனாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் பல தடைகளை தாண்டுவனால மட்டும்தான் அது சாத்தியம் அந்த தடைகளை தாண்டவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கோப்பை ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது அது உங்களுக்கானது யாராலையும் அதை பறிக்க முடியாது ஸோ உங்கள் நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துங்க சாயப்பா கிட்ட பழகுங்க எத்தனையோ மனுஷங்க கிட்ட நாம் பேசுகிறோம் பழகுறோம் ஆனால் அதில் பலர் சுயநலத்துக்காக பழகிட்டு போயிடுவாங்க சிலர் மட்டும் கூடவே இருப்பாங்க ஆனா அந்த சிலரில் அடுத்த ஜென்மத்திலையும் வரவர் அப்படின்றவரை யாராலையும் சொல்ல முடியாது ஆனா பல ஜென்மத்திலயும் நமக்கு கடவுளா குருவா அவதரித்தவர் தான் நமது சாயப்பா அவர் மேல அன்பு மழை பொழிய பொழிய உங்க வாழ்க்கை சுத்தமாக இருக்கும் உங்க நாக்கு சுத்தமாக இருக்கும் உங்க மனசு சுத்தமாக இருக்கும் எந்த கரையும் இல்லாத எந்த அழுக்கும் இல்லாத ஒரு தூய்மையான மனுஷனா நீங்கள் இருப்பீர்கள் இது முக்கியமான ஒரு விஷயமும் கூட இது ஏன்னா நல்ல உள்ளத்தை கடவுள் நேசிக்கிறார் நல்ல உள்ளத்தில் தான் கடவுள் வசிக்கிறார் அப்போ அவர் வசிக்கிற இடமா நம்ம மனசு இருக்கிறதால நாம எப்படி தோக்க முடியுன்ற எதிர்கேள்விகளை நீங்கள் கேளுங்கள் உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் துன்பம் கண்ணீர் வருதா ஒரு விஷயத்த யோசிங்க அவரோட மனசில் நான் இருக்க அவர் அவரால் என்னை எப்படி கைவிட முடியும்னு எதிர்கேள்விகள் கேளுங்க உங்கள் மனசில் இந்த மாதிரியான கேள்விகள் மூலமாக கேட்கும்போது தான் உங்கள் மனசு குழப்பத்தில் இருந்து ஒரு தெளிவு நிலைக்கு வரும் இல்லாடி அதே குழப்பத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கோ அதில் இருந்து மீள முடியாமல் பல கஷ்டத்தையும் பல மோசமான விளைவுகளையும் அது ஏற்படுத்தும் ஸோ எப்போல்லாம் குழப்பங்கள் இருக்குதா இப்போ உங்களுக்கு குழப்பம் இருக்குதா சொல்லுங்கள் யாருக்காவது குழப்பம் இருக்கா அப்படியே கேட்கும்போது இல்லை கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்துச்சுன்னா ஒரே விஷயத்தை மட்டும் பண்ணுங்க கண்களை மூடுங்க நல்ல மூச்சு விடுங்க ஒரு பத்து நிமிஷம் எந்த தொல்லையும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வாங்க உக்காருங்க மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை கிட்ட சொல்லுங்க சொல்லும்போதே ஒரு விஷயத்தை நினைங்க என்னோட மன சுத்தம் என் உடல் சுத்தத்தை விட என் மனசு சுத்தம் இந்த இடத்துல நீ வசிக்கிற என் கூட இருக்கிற என் கூட இருக்கிறன்னு என் மனசு இப்போ நினைக்குது இது நினைக்கிறதாலேயே என் பிரச்சனை தீரப்போகுதுன்னு கண்களை திறந்து நன்றி சொல்லத்திட்டு வந்துடுங்க உங்கள் பிரச்சனைகளை ஆயிரம் வருஷங்களாக இருந்தால் இருக்கட்டும் ஆயிரம் ஜென்மங்களாக கூட இருக்கட்டும் அது எல்லாமே ஒரே நொடியில் முடிக்கலாம் அது எப்படிங்க ஒரே நிமிஷத்தில் முடிக்க முடியும் ஆயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கலாம் எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்திருக்கலாம் போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டினியூ ஆகலாம் இதை நிறுத்த முடியலன்னா இந்த பிரச்சனை அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகலாம் அப்போ இதற்கு உரிய தீர்வு நான் சொன்ன மாதிரி கண்களை மூடி கடவுளை நினைச்சு நம்ம மனசு சுத்தமான மனசு இந்த சுத்தமான இடத்துல நீ வசிக்கிற கண்டிப்பாக நீ என்ன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை உங்கள் மனசுக்குள்ள பேசுங்க உங்கள் மனசு கேட்கும் குழப்பம் தீரும் தெளிவு பிறக்கும் செயலில் இறங்குவீங்க இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிப்பீங்க லாபத்தை பார்ப்பீங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க நம்ம மக்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேயையும் பிசாசையும் நான் விரட்டுவேன்னு சொன்னால் உடனுக்குடனே இந்த வீடியோ வந்து ஆடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிடும் இன்னும் பத்து பேரை பேச விட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்து இது மாதிரி பேசுங்க அப்படின்னா என்ன அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவாங்க எல்லாரும் ரைட் பட் அது நமக்கு கிடையாது அது நமக்கு தேவையில்லாத ஒன்று இதை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் எங்கிட்ட இப்பயும் கேட்குறாங்க எங்கள் ஏதாவது பூஜை இருக்கா உங்களுக்கு ட்ரெயின் செலவோ இல்லை பஸ்ஸு செலவோ நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் வாங்க அப்படி எங்க என் தொழில் அது கிடையாது அப்படின்னு என் தொழில் அதுவா என்ன அது கிடையாது நம்ம என்ன சாயப்பாக நமக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சுன்னா அது சாயப்பாவுக்கும் பெருமை அன்பே சாய் குடும்பத்துக்கும் பெருமை அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே நடக்குது தவிர இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம என்னைக்கும் எப்பையும் போகவே மாட்டோம் ஒருவேளை வியாபாரம்லாம் முடிஞ்சு நான் ரிட்டைர்மெண்ட் ஆனால் கூட அப்பையும் இதே மாதிரியான விஷயங்களை தான் நான் பேசி 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 மேலோகம் போவேன் ஏன்னா பிஸ்னஸில் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே ரன் பண்ண முடியாது அது அடுத்தடுத்த வரவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததுன்றது யாருமே அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது அப்போ அது நமக்கு தான் கடைசி வரைக்கும் இப்போயும் எனக்கு தெரியுது எது கடைசி வரைக்கும் எது கொஞ்சம் வரைக்கும் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் பிஸ்னஸில் டாப் லெவலில் இருப்போம் டாப் லெவலில் இருக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஹாப்பியாக இருப்போம் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்னா அது ஒருத்தனால் மட்டும் முடியாது கூட இருக்கிறவங்களும் முக்கியம் அதில் கூட இருக்கிறவங்க கோபரேட் பண்ணால் தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும் பெரிய அளவில் ரீச் ஆகும் தனி மனுஷனா எதையுமே செய்யவே முடியாது அத நமக்கு அந்த புத்தி இருக்கிறதால அப்போ என்ன மாதிரியே ஒருத்தன் வந்தால் தான் பண்ண முடியும் ஸோ என்ன மாதிரி ஒருத்தன் இல்லைன்னா செய்ய முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு குழப்பம் என்ன மாதிரியே இருந்துட்டா இருக்குமே அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போதான் நான் சொல்கிறேன் அடிக்கடி உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க முடியாததை கடவுள் பார்த்துப்பார் ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டார் நீ இந்த லெ இந்த லெவலில் இருக்கணும் இந்த லெவலில் என்ன வாழ் அடுத்த லெவல் உனக்கு வருமா வராதான்னு தெரியாது இருக்கிற லெவலில் வாழ்ந்து சந்தோஷமாக இரு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாமல் இரு மகிழ்ச்சியோடு இரு ஆனந்தமாக இரு நிம்மதியாக இரு அளவுக்கு மீறி ஆசைப்படாத அதே நேரத்தில் முயற்சியை என்னைக்கு வீணாக்காத முயற்சி செய் உழ நம்பு எல்லாமே உனக்கு நான் கொடுக்குறேன் எதையும் தேடி போகாத இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க எதுங்கேயுமே போகாத எதையுமே நம்பாத எல்லாமே உனக்குள்ள இருக்கு உனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நீ தேடி நீ தேடினாதான் அது உனக்கு கிடைக்கும் நீ தேடாமல் மற்றவன் தேடினா அது உனக்கு கிடைக்காது இதெல்லாம் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லா பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வருது உங்களுக்கு மனசு சரியில்லை நீங்கள் உடனே திடீர்னு உங்களோட நேட்டிவ் பிளேஸ் போகிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அதில் எந்த குறைச்சலும் இல்லை ஆனால் திரும்பி எங்கே வரணும் எங்கே வரணும் எங்கேருந்து போகணுமோ அங்கே வரணும் அங்கே வராமல் இருக்க முடியுமா அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் சந்தோஷம் ஓகே ஹாப்பி அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் திரும்பி வரும்போது அதே பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் தானே ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னைக்கும் சிறப்பாக இருக்கணும் தேடக்கூடிய விஷயங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கணும் வாழக்கூடிய வாழ்க்கையில் இவரை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களேன்னு சொல்லி நம்ம சொந்த பந்தங்கள் பெருமைப்படணும் இதற்கு உரிய முயற்சிகளை தான் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் தொடர்ந்து எடுக்கிறோம் அதற்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை எல்லா மனுஷங்களும் ஒத்துழைக்கணும் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருக்கட்டும் ஒரு அன்பேசாயில் சொல்லக்கூடிய பூஜை முறைகளாக இருக்கட்டும் இன்னும் எதுவுமே வந்து இங்கே கஷ்டம் கொடுக்காமல் செலவு பண்ணாமல் தான் நம்ம வைக்கிறோம் அத்தனை விஷயங்களும் ஸோ எளிமையான பூஜைகள் எளிமையான வழிபாடு சாய்பாவை தேடு தேடும்போது கூட ரொம்ப எளிமையான இடத்துல தான் நம்ம அவரை வச்சு பார்க்குறோம் உயர்ந்த பூஜை உயர்ந்த வழிபாடு உயர்ந்த ரகத்திலலாம் அவரை நம்ம கொண்டு போகவே இல்லை ஏன்னா அதை விரும்புனா நிச்சயமாக நம்ம செய்யலாம் ஏன்னா அவர் விரும்பக்கூடியவராக என்ன அதை விரும்பாதவராக அவராக இருக்கும்போது நாம் மட்டும் அதை விரும்பலாமா இங்கே நிறைய பேர் எங்கிட்ட ஒரு சைரம் சொன்னாங்க வாரம் வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அவரை ஒரு தட்டில் உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னாங்க எனக்கு அதில் உடன்பாடே இல்லை உடனே உங்கள் கிட்ட வந்து நம்ம சொல்லிட முடியுமா ஓகேம்மா நல்லது அப்படின்னு என்னென்னா நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னாங்க இவங்க சும்மா தேவையில்லாமல் நம்ம வாயை கிளறாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் அம்மா தங்கத்தட்டில் உட்கார வைக்கிறத தாண்டி உங்கள் மனசில் உட்கார வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு அப்போ தங்கத்தட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் தப்பான்னு கேட்குறாங்க அதாவது சரியாக தப்பான்ற ஒரு விவாதம் தான் இங்கே அதிகமாகுது பூஜை முறைகளை வாழ்க்கையில் யாரும் கேட்கல நான் செய்கிறது சரியாக தப்பான்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வாழ்க்கையில் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இது சரியா இது தப்பா அப்படின்னு முடிவு எடுக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரும் கேட்கல அதற்கு பதிலாக இந்த மாதிரி வழிபாடுகளை செய்கிறது சரியாக தப்பான்னு கேட்குறாங்க நீங்கள் கடவுளுக்கு எந்த வழிபாடு வேணாலும் செய்யுங்க அவர் வேண்டான்னு சொல்லவே மாட்டார் ஆனால் வெளியில் செய்யக்கூடிய வழிபாட்டை விட உள்ளுக்குள்ளே செய்யக்கூடிய வழிபாடு இருக்கே அது மிகவும் சக்தி வாய்ந்தது இங்கே நிறைய பேர் சாயப்பாவை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட கட்டளை போடுறாங்க அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது அப்படி சொல்லியிருக்கறாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்போ எங்கிட்ட ஒரு சாய்ராம் ரொம்ப அழுதாங்க ஒரு நாள் சாய்ராம் எனக்கு இது மாதிரி சாயப்பாவை கும்பிட்றது எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்றாங்க வணங்கக்கூடாதுன்றாங்க அவரோட அவரை பற்றி பேசக்கூடாதுன்றாங்க ஏன்னா நம்ம குலதெய்வம் இருக்கும்போது எதுக்கு அந்த சாமி நார்த் இண்டியன் சாமி எதுக்கு எப்படி கடவுள் அதாவது கடவுளை கூட நார்த் சைடு சவுத் சைடு ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க ஸோ ஃபாரினர்ஸ் யாரும் இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு கடவுளையும் இப்படி கேவலப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்க தான் தான் கடவுள் தன்னுடைய கடவுள் பெரியவர் பத்த கடவுள் பவர் இல்லாதவர் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக ஏலனமா ரொம்ப தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அப்போ அந்த சாயராம்கிட்ட சொன்ன உங்களுக்கு இது பெரிய சேலஞ்சு ஏன்னா சேலஞ்சு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சேலஞ்சு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஸ்டார்ட் ஆகுது கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் என் பொண்ணு கும்பிட்றான்னு கடவுள் சொல்லணும் யார் சொல்லணும் சாய்ப்பா சொல்லணும் எவ்வளோ தூரம் ஒரு ரெக்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது கூட என் பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லணும் அதுக்கு இதை சரியான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்க எங்கெல்லாம் தடங்கள் இருக்கோ அதெல்லாம் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தடை அப்படின்னாவே ஒரு வாய்ப்பு தான் அது அது தடை இல்லை அது ஒரு வாய்ப்பு அது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல வாய்ப்பு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது பார்க்கும்போது தடை இது தடை தான் நல்லா தெரியுது ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியத்தை இங்க யாரும் தெரிஞ்சுக்கல அதுதான் வாய்ப்பு உனக்கு இது ஒரு வாய்ப்பு ஒரு தடை இருக்குது ஒரு ஒரு ஒன்றும் இல்லை இந்த அத்லட்டிக்ஸ்லாம் இந்த ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வருவாங்க பார்த்துருக்கீங்கல்ல அப்போ பக்கத்துல வந்து ஜம்ப் பண்ண மாட்டாங்க அங்கேயே ஸ்பீடு எடுப்பாங்க அங்கே இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க அப்போ நமக்கு அந்த ஸ்பீடு அப்படின்றது கடவுளுடைய சக்தியை சொல்லுது அந்த சக்தியை வைத்து அதை தாண்டலாம் ஸோ தான் பரிசு ஓகேவா ஒரு சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அது தாண்டாங்க இல்லையா அந்த ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது பெரிய ஜம்பிங்கோ என்னமோ சம்திங் சொல்லுவாங்க நமக்கு ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டை தாண்டி வேறு எதுவும் சரியாக தெரியாது ஸோ சாரி அப்போ அதை தாண்டும் போது வேகமாக தான் தாண்ட முடியும் போய் பக்கத்தில் போய் ஜப் பண்ண முடியாது வேகமாக வந்தால் தான் நீ தாண்ட முடியும் அந்த வேகமாக வர்றதுக்கு தான் கடவுளோட சக்தி நமக்கு தேவைப்படுது அதாவது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை சொல்கிறேன் ஸோ தடைகள் உங்களுக்கு வாய்ப்பாக தெரியணும் தடைகள் உங்களுக்கு தோல்வியாக தெரியக்கூடாது தோல்வியாக தெரியறதால தான் வாழ்க்கை வேறு மாதிரி போகுது ஆனால் நமக்கோ தடைகள் ஒரு வாய்ப்பு தடைகள் ஒரு வரப்பிரசாதம் இந்த தடையினால் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அகற்றப்படும் புரியுதா நல்ல பாயிண்ட்டு ஏன்னா எனக்கும் தெரியல இல்லை மேலே இருந்து வருது இந்த தடைகள் மு இந்த தடைகளை தாண்டுவதினால் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அகலும் அப்போ தடை வந்து தோல்வி இல்லை தடை தான் வெற்றியோட அடையாளம் தடை தான் வெற்றியோட சின்னம் சிம்பிள் சக்சஸோட சிம்பிள் என்னது தடை தடைய வெல்லணும் தான் வெல்ல முடியும் அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில அது ஒரு தடை அவங்க நினச்சாங்கன்னா என்ன பண்ணலாம் அவங்க கும்புற கடவுளை வணங்கலாம் நான் வணங்குறது தப்பு சொல்லவே இல்லை ஆனா எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஒரு கடவுள் மேலே தான் அன்பு இருக்கும் நான் எத்தனையோ கோயிலுக்கு போனாலும் கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு சாயப்பா கோயிலுக்கு போய் உட்காந்தா நம்ம வீட்டுக்கு வந்து காலை நீட்டி உட்காந்து ஹாயாக உட்காந்துட்டுருக்குற மாதிரி புரியுதா உங்களுக்கு ஒரு தடவை திருச்சியில் போயிருக்கும்போது அந்த டே ஃபுல்லாக வந்து சமயபுரம் அண்டு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது டக்குனு ஸ்ரீரங்கம் திருவணிக்காவல் அப்புறம் வயலூரில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் எனக்கு பிடிச்ச ஒரு இடம் அது ஐயப்பன் கோயில் திருச்சியில் ஐயப்பன் கோயில் யாராவது போயிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஐயப்பன் கோயிலில் வந்து என்ன ஒரு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த கோயிலை சுற்றி வரும்போது கடைசியில் ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல மன்னன் படத்தில் அம்மா என்று அழைக்காத ஒரு சாங்கு அந்த சாங் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குமா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது அப்புறம் ஒரு சொற்படிவெலாம் அங்கே நடக்குது இது எல்லாமே ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து எகைன் ஒரு ரெண்டு தடவை போயிருக்கேன் மறுபடியும் போன ரொம்ப ஆசை என்னைக்கு ஐயப்பன் நம்மளை கூப்பிடுவார்னு தெரியல கூப்டா நிச்சயமாக போயிடலாம் அப்போ வந்து முடிச்சுட்டு ஃபைனலாக சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னும்போது நான் கேட்குறேன் எங்கே சாயப்பா கோயில் இங்கே இருக்கா ஆ இருக்கேன் போகணுமா ஆ கண்டிப்பாக போகணும் காலையில் இருந்து சுற்றிட்டு இருக்கோம் காலையில் அஞ்சு மணியில் இருந்து கிளம்ப கிளம்பி அப்படி அப்படியே வந்து கடைசியில் வந்து அவங்க ஊர் வந்து உறையோர் பிரதரோட ஊர் வந்து உறையோர் அப்போ அங்கே கரெக்டாக எக்ஸாக்ட்லி அந்த கோயிலுக்கு போகும்போது பக்கத்தில் வந்து ஐ திங்க் ஆஞ்சநேயர் கோயில்னு நினைக்கிறேன் சிறிய தெரில பெருமாள் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் அங்கே இருக்கக்கூடிய அயிறு தான் அதை அதை முடிச்சுட்டு இங்கே ஆர்த்தி எடுக்கிறாங்க அந்த இடத்துல போய் உட்காந்த உடனே அப்படியே வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது ஸோ எத்தனையோ சாமியை பார்த்தோம் சாய்பாவை பார்த்த உடனே ஒரு 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 ஓய்வு எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் பா வந்தாச்சுப்பா அப்படின்னு அந்த இடத்துல உட்கார டயர்டே தெரியல அப்போது நான் விஷ்ணு அம்மா அப்பா தென் வந்து பிரதர்ஸ் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் ஆனால் எனக்கும் விஷ்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் அப் வந்து வேறு யாருக்கும் கிடைக்கல புரியுதா உங்களுக்கு அதுதான் ஏன்னா நாம் உண்மையிலே சொல்லணும்னா இந்த ஜென்மத்தில் இத்தனை மனிதர்கள் கடவுளுடைய ஈடுபாடு கொண்ட மனுஷங்கள் நிறைய இருக்காங்க ஆனால் எத்தனை பேர் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற சாயப்பாவை விரும்புகிற மாதிரி விரும்புகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்துக்காக தான் கடவுளை வணங்குறாங்க எல்லா கடவுள்கிட்டேயும் ஒரு வியாபாரம் தான் இங்கே நடக்குது எனக்கு அதை கொடு இதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுத்தா தான் நான் வாழ்க்கையில் வாழ முடியும்னு சொல்லி ஒரு பிஸ்னஸாக பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் சாயப்பா அப்படின்னா முகம் மலருது மனசு மலருது முகமும் மலருது மனசும் மலருது ஒரு பெரிய நிம்மதியும் கிடைக்குது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் கோடி பிரச்சனைகள் இருக்கட்டும் ஆனால் இந்த மனுஷனை பார்த்த உடனே அவர் உட்காந்துருக்கிற ஒய்யார உட்கார கால் மேல போட்டு ஒய்யாரமாக உட்காந்துருக்கக்கூடிய ஸ்டைல் என்ன அவரோட பார்வை என்ன அவருடைய அந்த சிரிப்பு என்ன இவ்வளோ பெரிய மனுஷன் கம்பீரமாக உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காரு யார என்னடா வந்துட்டியா ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டியா எனக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு என்னடா ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டியா நான் விஸ்வசாயிட்ட சொல்கிறேன் இந்த அந்த ஆரத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்னை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனாரு அப்படின்னா உடனே என்ன என்ன பேசுனாரு டே இல்லடா சொல்ற ஓ அப்படியா அப்படி அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா என்ன ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டியா பார்த்தியா நீ அப்படியே நேரம் கிளம்பலான்னு போ நினச்சிருப்பியே கடைசியில நான் தான் உனக்கு செக் வச்சு வந்துட்டு போடான்னு ஏன்னா அடுத்த நாள் காலையில நான் ஊருக்கு கிளம்புறவன் பிளானே கிடையாது அப்புறம் போற வேணா சொல்ற சாய்பா கோயிலுங்க தான் ஏன்னா அந்த ஊரை பற்றி நமக்கு தெரியாது எங்கே சாய்பா கோயிலுக்கு நமக்கு என்ன தெரியும் அப்போது வந்து சாய்பா கோயிலுங்க இருக்குதானா இருக்குது போகணுமா ஆமாம் போகணும் அது வேறு மூடிருப்பாங்களே அப்படின்னு இல்லை பார்க்கலாம் போனால் போனான்னு அப்படின்ற மாதிரி ஆனால் விடல மனுஷன் நீ எல்லா கோயிலும் பார்த்துட்டு வா நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ அடுத்த நாள் உன் ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் ஏரு அது அது வந்து அந்த அந்த பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல் கிடையாது பேசுகிறார் என்ன ஃபீல் இதில் ஃபீலெல்லாம் இல்லை ரியலாகவே மனசும் மனசும் பேசுது இந்த காதலிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க குள்ள சொல்லுவோம் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னு அதை மட்டும் நம்புகிறோம் கடவுள் கூட காதல் கொள்வது தப்பா என்ன அதே காதலில் தான் நாடு சாயப்பா மனசுக்குள்ளே மனசு பேசுகிறோம் அப்போ பேசும்போது அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த கான்வர்சேஷன்லாம் ஒரு உண்மையிலே சொல்கிறேன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் திருச்சியில் வெயில் எப்படி இருந்தால் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் பா எப்படி பயங்கர கொளுத்தி போட்டுடுச்சு அப்படி அப்படி வந்து வத்திக்குச்சியை தீப்பட்டி தீக்குச்சியை வந்து அப்படி ஒரு வச்சா அப்படியே சட்டுன்னு பற்றிக்கும் போல அப்படி இருக்குது ஸோ வந்து அன்னைக்கு வீட்டுக்கு எப்படா போகலாம் எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை போகலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நீ தான் சாயப்பா கோயிலுக்கு பார்க்கலையா போகிறதுனா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்ன கரெக்டாக வந்து கூட்டு போயிட்டாங்க கூட்டு போய் அவங்களுக்கு அந்த டைனஸ் அப்படியே இருக்குது நமக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கிறோம் போனவுன்னே அவ்வளோ ஒரு போனவொடனே அவ்வளோ தூரம் சோர்ந்து போகிறேன் காரை விட்டு இறங்கின உடனே குடு 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 போகிறோம் அங்கே போய் உட்காரோம் அவர் பார்க்குறோம் நேராக போய் உட்காந்தாச்சு வேற எங்கேயும் நிற்கலாம் இல்லை உட்காந்தாச்சு ஒன்று அம்மா சொல்கிறோம் ஐயோ யோ ஆரத்தி உட்கார இருக்கவன் வீட்டுக்கு போய் சேரலான்னு பார்த்தா அடுத்த காலையில் வேற இது ஒரு ட்ரெயினுக்கு வேறு போகணுமா ஏர்லி மார்னிங்னு நான் போய் உட்காந்துட்டேன் சட்டுன்னு உட்காந்துட்டேன் அது அந்த இடத்துக்கு போகும்போது இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாமி பாருங்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் ஸோ எல்லாரும் குலதெய்வம் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கடவுளை வந்து வணங்குவாங்க தாத்தா பாட்டி காலத்தில் அப்படிலாம் இருக்கும் ஆனால் அதில் மொத்தம் ரெண்டு பேர் மூணு பேர் பேருக்காங்கன்னா அந்த மூணு பேர்த்துல ரெண்டு பேர் மூணு பேர் ஒரே சாமி கும்பிடுவாங்க அந்த ப இதை குலதெய்வம் இதாம்ம்ப சாமி ஆனால் ஒருத்தர் மட்டும் இருப்பார் பாருங்க அவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருப்பார் இல்லை இல்லை எனக்குன்னு ஒரு சாமி அப்படி உடனே குடும்பத்தில் இருவா சண்டைக்கு வருவாங்க என்ன இந்த இதெல்லாம் நாங்களாம் கும்பிட்றத பார்த்தா சாமியாக தெரியலையா நீ தான் ஓ சாமியை தான் கும்பிடுவியான்னு இது இயல்பாக வர்றது யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் வர்றது புரியுது அவங்களுக்கு அதுதான் அந்த பந்தம்னு சொல்கிறது பூர்வ ஜென்மத்திலேருந்து இருந்து இப்போ சாயப்பா யாருடைய அவதாரம் சொல்லுங்கள் யாரோடைய அவதாரம் சாயப்பா இது மாதிரி கேள்விகள்லாம் கேட்டால் கொஞ்சம் சச்சிரதம் படிப்போம் நம்ம நினைக்கிறோம் சாயப்பா யாரோட அவதாரன்றத தெளிவாக சொல்லுங்கள் அப்போது அந்த அவதாரத்தை அந்த அவதா ராமர் அவதாரம் சொல்கிறாங்க கிருஷ்ணர் அவதாரம் சொல்கிறாங்க அப்போ நாமலாம் ஒரு காலத்தில் ராமரை கும்பிட்டுருப்போம் ஓகேவா இன்னொரு காலத்தில் கிருஷ்ணரை கும்பிட்டுட்ருப்போம் அவருடைய அவதாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அந்தந்த ரூபத்தில் நம்ம கும்பிட்டுருந்துருப்போம் ரொம்ப தீவிரமாக வணங்கியிருப்போம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்திருப்போம் அந்த தீவிரமாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவர் நம்மளுடைய தொடர்புலேயே இருக்கார் யார் என்ன தடுத்தாலும் சரி என்னால் அவர் வணங்காமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை வருதுன்னாவே பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம் அப்போ அன்பே சாய் குடும்பத்தில் இத்தனை பேரும் சாய்பாவை தேடுறோன்றதை தாண்டி இத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கும் அதை நம்ம கவனித்தோமா இத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் ஒன்றா சேர்ந்து அதே சந்தோஷத்தோட அதே மகிழ்ச்சியோடு அதே நம்பிக்கையோடு இருக்கோம் ஒரு சார சொன்னாங்க அன்பேசாயில் வந்ததுக்கப்புறம் நான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட தான் அதிக நேரம் பேசுகிறேன் அதிக நேரம் நேரத்தை செலவு பண்ணுறேன் என்னுடைய சொந்த பந்தங்கள் யார் என்னன்னே எனக்கு மறந்து போகுதுன்னாங்க எக்ஸாக்ட்லி இதே விஷயங்கள் தான் எனக்கும் ஸோ பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் பல நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களும் வரக்கூடிய மாதங்களும் வரக்கூடிய வாரங்களும் சரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி சாயப்பா உங்களுக்கு நிச்சயமாக அமைச்சு கொடுப்பாரு இது எல்லாருக்கும் அமைச்சு கொடுக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் இல்லை யார் யாரெல்லாம் முழு நம்பிக்கையோட அவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஏன்னா பலர் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு ஏன் நடக்கலை அப்போ எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏன் நடக்குது எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான அர்த்தங்கள் தான் இந்த அர்த்தங்கள் அதை பற்றி நான் கவலைப்படலை ச மற்றவங்களுக்கு ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தா அவங்க நம்பிக்கையோடு வந்து உக்காந்தாங்க சாய்பா முன்னாடி அவங்க கைகளை சரண்டர் அப்படின்னு சொல்லி தூக்குனாங்க திரௌபதி எப்படி வந்து அந்த சபையில் கிருஷ்ணா காப்பாற்று அப்படின்னு சொன்னாங்களோ அப்போ கிருஷ்ணர் காப்பாற்றினாரோ அது மாதிரி என்றைக்கு நம்பிக்கையை முழுவதும் கடவுள் காப்பாற்றுவார்கிற ஒரு விஷயத்தை நம்மளை மீறி நடக்கக்கூடிய விஷயத்துக்கு சொல்கிற நம்மளை மீறி நம்ம மனசு உடஞ்சி போயிடுறோம் ஏன்னா நம்மளால் முடியாதுன்றதால யாராலையும் முடியாது கடவுளால் கூட முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கும்போது கடவுளால் முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுச்சினாவே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்க போவதற்கு உண்டான அறிகுறிகள் தான் இத்தனையும் சொல்லி இதை நல்லா மனசார கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ எப்பயுமே ரொம்ப சிறப்பான மனிதர்கள் தான் அன்பிசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள ஆழமான கேள்விகள் மூலமாக கேளுங்க நல்ல நல்ல பதில்கள் கிடைக்கும்னு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க என்னைக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வைங்க என்னை சுத்தியும் சாய்பா என்னை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார் ஸோ எனக்கு என்ன நடக்குது அப்படின்றது நிச்சயமா அவருக்கு தெரியும் அந்த நம்பிக்கையை மனசில் வைங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு தைரியம் பெரிய அளவில் வரும் அந்த தைரியம் என்ன பண்ணுன்னு தெரியுமா உங்களை அழிக்க வைக்காது உங்களை வாழ வைக்கோ வைக்கும் உங்களை புகழடைய வைக்கோ யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள்